டைட்டானிக் கப்பல் நினைவிருக்கிறதா? இங்கிலாந்து நாட்டில் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய கப்பல், மூழ்கடிக்க முடியாத கப்பல் என்று அதை உருவாக்கியவர்களே பெருமையுடன் அறிவித்தார்கள். அதன் முதற் பயணம் வட அட்லாண்டிக் கடலில் கப்பல் சென்று கொண்டிருந்தது. வேகமாக சென்ற கப்பல் மறைவாயிருந்த பனிப்பாறையில் மோதியது. அபாய குரல் பறந்தது. ஒரு சிலரை மட்டுமே மீட்க முடிந்தது. 2223 பேர் தண்ணீரில் மூழ்கி மரணத்தை சந்தித்தனர். அக்கப்பலில் பயணம் செய்தவர்களில் ஒருவர்தான் ஜான் ஹார்ஃபர், இங்கிலாந்து நாட்டை சார்ந்த சுவிசேஷகர். கப்பல் உடைந்த வேளையில் தன் கையில் கிடைத்த மரப்பலகையை பிடித்தபடி தத்தளித்து கொண்டிருந்தார். அருகிலோ ஒரு வாலிபன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். நண்பனே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்று ஜான் கார்பர் கேட்டார். இல்லை என்றான் அவன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய். அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அலை ஒன்று அவர்களை பிரித்தது. சற்று நேரத்தில் மீண்டும் இணைந்தனர். உன் இருதயத்தில் சமாதானம் வந்துவிட்டதா? ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள். வார்த்தைகள் முடியும் முன்னே அவர் உடல் தண்ணீருக்குள் சென்றது. ஆண்டுகள் கடந்தன. கனடா நாட்டில் நடந்த எழுப்புதல் கூட்டத்தில் அவ்வாலிபன், ஜான் கார்பர் இயேசுவுக்குள் வழி நடத்திய கடைசி ஆத்துமா நான் தான் என்று அக்கடைசி நிகழ்ச்சியை உருக்கமாக கூறினான். கார்பர் தனது 17 வயதில் தொடங்கிய நற்செய்தி ஊழியம் அவரது வாழ்வின் கடைசி மூச்சு வரைக்கும் தொடர்ந்தது. பலர் வாழ்வை மாற்றியது. ஆண்டவரே, எந்த நிலையிலும் நீர் தரும் ரட்சிப்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன், ஆமேன்.